வணக்கம். செய்தி சுருக்கம். பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் நேற்று மரணமடைந்தார். அவரது மறைவிற்கு நாடு முழுவதும் இருந்து திரை பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். எஸ் பி பியின் உடல் நுங்கம்பாக்கத்தில் உள்ள வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின்னர் நேற்று இரவே தாமரைப்பாக்கத்தில் உள்ள பண்ணை வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது குடும்ப வழக்கப்படி இறுதி சடங்குகள் நடந்தது. பின்னர் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் எஸ் பி பியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னாள் பிரதமரும் எம்பியுமான மன்மோகன் சிங் இன்று 88வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ராகுல்காந்தி தனது வாழ்த்தில், மன்மோகன் சிங் போன்ற ஒரு பிரதமர் இல்லாததை இந்தியா உணர்கிறது. அவரது நேர்மை, கண்ணியம் மற்றும் அர்ப்பணிப்பு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது என கூறினார். பிரதமர் மோடி தனது வாழ்த்து செய்தியில், டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவருக்கு நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை அளிக்க இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். ஐநா பொது சபையின் 75 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக ஆண்டு பொதுக்கூட்டம் உலக தலைவர்கள் நேரடியாக பங்கேற்காமல் மெய்நிகர் முறையில் நடைபெறுகிறது. தலைவர்கள் அனைவரும் தங்களது உரையை முன்கூட்டியே வீடியோவில் பதிவிட்டு அனுப்பி அதனை கூட்டத்தின் போது ஒளிபரப்பும் வகையில் நடத்தப்பட உள்ளது. அதன்படி இன்று மாலை 6:30 மணிக்கு பிரதமர் மோடியின் உரை இடம்பெறுகிறது. இந்தியா சீனா இடையே கிழக்கு லடாக் பகுதியில் பல மாதங்களாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. இரு நாட்டு ராணுவ உயர் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை பல கட்டங்களாக நடந்து வருகின்றன. இரு நாடுகளும் பிரச்சினைகளை சுமூகமாக தீர்த்துக் கொள்ளும் என நம்புவதாகவும், உதவி தேவை என்றால் அதை முழு மனதுடன் செய்ய தயாராக உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். 2020-21 கல்வியாண்டுக்கான இன்ஜினியரிங் படிப்பில் சேர 114,000 மாணவர்கள் விண்ணப்பித்து சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்துள்ளனர். August 27 ரேண்டம் எண் வெளியிடப்பட்டது. இன்ஜினியரிங் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் திங்களன்று வெளியாகிறது. சென்னை நியூ ஆவடி சாலையில் உள்ள ICF தொழிற்சாலையில் ரயில் இன்ஜின்கள், ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ரயில் பெட்டிகளுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் உதிரி பாகம் வைத்திருந்த குடோனில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. 12 மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரிக்கல் பொருட்கள் தீயில் நாசமாகின.